சூப்பரா இருக்கு அஞ்சலி. தேங்க்ஸ் மகா. இப்படி மட்டும் அரவிந்த் உன்னை பார்த்தாருன்னு வை, இன்னொரு தடவை ப்ரப்போஸ் பண்ணிடுவாரு. ஆனா எங்க அக்ரஹாரத்துல இப்படி பார்த்தாங்கன்னா காரி துப்புவாங்க. ஏய் நீ பேசாம இங்கே நில்லு, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தல்ல. இப்ப நான் என்ன பண்றேன் பாரு, அங்கே இருக்கணும், திரும்ப கூடாது. ஏய் அஞ்சலி திரும்பாத. ஏய் அஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி, மதியம் சமைச்சிட்டியா? நைட்டு டின்னர் எதுவும் பண்ண வேண்டாம். எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ட்ரீட் கொடுக்குறாங்களா? நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா போய் ஆகணும். அவங்க என்கிட்ட கேள்வியா கேக்குறாங்க, இந்த மௌனராகம் ரேவதி மோகன் மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்களா, இல்ல நல்லபடியா இருக்கீங்களா, இல்ல அங்க ஸ்டாஃப் எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி நாங்க உங்களை சேர்த்து வைக்கணுமா அப்படின்னு கேள்வியா கேட்டு கொண்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு தெரியுமா. நம்ம ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பாசமா இருக்கோம், எந்த அளவுக்கு அன்பா இருக்கோங்கிறத இன்னைக்கு டின்னர்ல காட்டுறோம். என்னது, நான் பேசிக்கிட்டே இருக்க நீ ஊ ஊன் இருக்க, என்னாச்சு உனக்கு? என்னங்க அம்பா சமுத்திரம் அக்ரகாரத்து அழகு எங்க போச்சு? போங்க, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சும்மா பேசிட்டே இருந்தோமா, மாடர்ன் ட்ரெஸ்ல நம்ம அஞ்சலி எப்படி இருப்பான்னு எனக்கு பாக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் இந்த ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச். எப்படி இருக்காங்க? எனக்கு அப்படியே அஞ்சலிய கூட்டிட்டு போய் ஊர்ல எல்லாரும் பாக்குற மாதிரி ஆசையா சுத்தணும் போல இருக்கு. அஞ்சலி நீ இப்படி ட்ரெஸ் பண்ண இனிமே? ஐயோ, இந்த ட்ரெஸ்ல நான் அழகாவா இருக்கேன், கன்றாவியா இருக்கேன்? ஏ அதெல்லாம் இல்ல, நீ உண்மையிலேயே அழகா தான் இருக்க அஞ்சலி. ஐயோ எனக்கு பிடிக்கல. சரி ஓகே ஓகே, அப்படின்னா நீ வேற ட்ரெஸ் மாத்திருவல்ல. சரி இரு, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வா வா. ஏ வாங்க வாங்க. ஓகே, இப்போ என்கிட்ட போன் கொடுங்க, உங்க ரெண்டு பேரையும் நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். சீஸ் நைஸ், பாருங்க நல்லா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம். இந்த போட்டோஸ் எனக்கு அனுப்புங்க. சரி. இத பாருங்க, நல்லா இருக்குல்ல. இத நான் Facebookல போட போறேன். நல்லா ஞாபகம் இருக்கு, அஞ்சலியோட பழகுன ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதான் அஞ்சலி, ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிற வித்த அஞ்சலிக்கு மட்டும்தான் தெரியும். நான் அவளை பார்த்த நாள், பழகின நாள், அவ என் மனசுக்குள்ள வந்த நாள், நான் அவளை ஆசைப்பட்ட நாள், என்ன அவ முடிவு செஞ்ச நாள், நாங்க காதலிச்ச நாள், நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஊரை சுத்தின நாள், நான் அவளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள், முதல் முதல்ல நாம் மகா அந்த சூட்கேஸ்ல ஒரு கவர் இருக்கும் கொஞ்ச இடம். செல்லோ சாப்பிட்றியா? இதுவா? ஆ இந்தங்க. இது நானும் அஞ்சலியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ். சீக்கிரம் போயிடுவோன்னு தெரிஞ்சதுனால தான்
அஞ்சலி என்னோட வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் மறக்க முடியாத அளவுக்கு பதிவு பண்ணிட்டு போயிட்டா. என்ன சந்தோஷமா வச்சிருந்தா. போறதுக்குள்ள போதும் போதுங்கிற அளவுக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆசைப்பட்டாலோ என்னவோ. கண்ணை மூடுனா அவன் ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்கு. அவன் ஞாபகம் எந்த நேரமும் யாரோ எங்கேயோ பேசுற குரல்ல கூட ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டா கூட நான் அவளும் பேசிட்டு இருந்த நினைவுகளை ஞாபகப்படுத்துது. நான் நிகழ்காலத்துல இல்ல மகா, நான் கடந்த காலத்துலதான் இருக்கேன். அதுதான் எனக்கு சந்தோஷம் தருது. எனக்கான அந்த அன்பு, எனக்கான அக்கறை, நான் வாழ்றதுக்கான அர்த்தம் எல்லாமே அஞ்சலி தான். என்னோட நினைவுகள் எல்லாமே அஞ்சலியை சுத்தி தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. நீங்க இன்னும் அஞ்சலி ஞாபகத்திலிருந்து விடுபடவே இல்லை. அஞ்சலி அப்படிதான், அவ்வளோ சீக்கிரமா அவளை மறக்க முடியாது. சரி, நான் குழந்தைய கூட்டிட்டு போறேன். சம்யுக்தா, சாரி மகா. தட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். வா. அஞ்சலி, ஆஹா, என்ன இது? வாவ், சூப்பர். அஞ்சலி, என்ன இவ்வளவு சமையல்? பிரம்மாண்டமா இருக்கே எல்லாம். இன்னைக்கு என் பர்த்டேவும் இல்ல, உன்னோட பர்த்டேவும் இல்ல, நம்ம வெட்டிங் டே கூட வரல. இன்னைக்கு எந்த பண்டிகையும் இல்ல. அப்புறம் என்ன இவ்வளவு சமைச்சு வச்சிருக்க? எல்லாம் வெரைட்டி வெரைட்டியா இருக்கு. அஞ்சலி, என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளுக்கு நம்ம வீட்ல விருந்து தர போறோம். யார் அந்த அதிர்ஷ்டசாலி? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்ல நாம கொடுக்கற முதல் விருந்து இதுதான் நினைக்கிறேன். அதான் இவ்வளவு வெரைட்டி பண்ணி வச்சிருக்கியா? ஆமா, திருநெல்வேலி ஸ்பெஷல் எல்லாமே. சாம்பார், அவியல், ரசம், கூட்டு, பச்சடி, பருப்பு பாயாசம், அப்பளம், வடை. எப்படி? சூப்பர். அம்மா, யார் அந்த அதிர்ஷ்டசாலி சீஃப் கெஸ்ட்? நான் தெரிஞ்சுக்கலாமா? மகாலட்சுமி. மகாலட்சுமியா? ஆமா, அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அவ இன்னும் ரெண்டு நாள்ல US போறா, அதனாலதான். அப்போ இது அவங்களுக்கு ஃபேர்வெல் பார்ட்டின்னு சொல்லு. அப்படியே வச்சுக்கலாம். ஏய், இரு இரு இரு, நான் போறேன். ஹாய், வாங்க வாங்க வாங்க. அஞ்சலி, உள்ள இருக்கா? போங்க. அஞ்சலி, ஹாய். மகா, வா 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 வா. என்னது இது? எதுக்கு இதெல்லாம்? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அதுவும் லவ் பண்ண கொஞ்ச நாள்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இன்னைக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு ஊரை விட்டு தனியா வந்து இங்க வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இல்லல்ல. ஆனா அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரவே கூடாது. அதனாலதான் நான் வரும்போதெல்லாம் அப்பப்போ இந்த மாதிரி எதையாவது நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அதுலதான் நான் உங்களுக்கு ஆறுதலா இருப்பேன். ஓகேயா? சரி, இப்ப நீ என்ன பண்றனா, சாப்பிடு புடி. ஒரு நிமிஷம், பாதி அரவிந்த்க்கு கொடுக்கணும். அதெல்லாம் இல்ல, ஊட்டணும். இப்ப நான் உட்காந்து சூப்பரா சாப்பிட போறேன். ஒரு நிமிஷம், நீ உட்காரு. நான் அப்புறமா உட்காரேன், நீ உட்காரு. நீ தான் விருந்தாளி, உட்காரு. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையா? உட்காருங்க. Thank you.
எல்லாம் சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்ட். வெரி நைஸ். ரொம்ப எமியா இருக்கு. அம்மா, எல்லாமே பியூர் வெஜிடேரியன் ட்ரீட்டா? ஆமா. நீ நான்வெஜ் சாப்பிடுவியா? முன்னாடி சாப்பிட்டிருக்கேன். அம்மா இறந்த பிறகு அதெல்லாம் சாப்பிடறத விட்டுட்டேன். இப்போ நிறைய ப்ரே பண்றேன், கோயில் கோயிலா போறேன். யுஎஸ் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் கிடைச்சிருச்சு. ஆண்டவன் எல்லா விஷயத்துலயும் நம்மள ஏமாத்துறதில்ல. இப்ப நான் சந்தோஷமா யுஎஸ் போறேன். மகா, நானும் இவரும் உன்னை பத்தி தான் அடிக்கடி பேசிட்டு இருப்போம். என்னை பத்தி நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் யுஎஸ் போய் திரும்பி வர்றதுக்கு எப்படியும் ஒரு 4 மாசம் ஆயிடும். அப்ப நான் வரும்போது இந்த வீட்டுல 3 பேர் இருக்கணும். 3 பேரா? யாரு யாரா? வயிற்றுல இருக்கல ஒரு குட்டி பாப்பா சமிக்தா, நான் அவளை சொன்னேன். அடுத்த முறை நான் உங்க வீட்டுல சாப்பிடும் போது அவளையும் என் மடியில உட்கார வச்சுக்கிட்டு தான் நான் சாப்பிடணும். இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி சாப்பிடு மகா? மகா மகா, உங்க அப்பா ரோட்ல குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாருமா? அஞ்சலி, நான் வந்து சாப்பிடுறேன். சாரி, எதுவும் தப்பா எடுத்துக்காத. அஞ்சலி, நீ எங்க போற? நான் போயிட்டு வரேன். எங்க மம்மி? அதோ அங்கம்மா. மாமி, ரொம்ப தேங்க்ஸ் மாமி. இருக்கட்டும்மா, அப்பாவை பத்திரமா பாத்துக்கோ, நான் வரேன்மா. போயிட்டு வாங்கம்மா. நானும் கிளம்புறேன். அரவிந்த், அப்பா அம்மா இறந்ததுல இருந்து இப்படி ஆயிட்டாரு. நானும் போக போக சரியாயிடும் நினைச்சேன். ஆனா இந்த குடிக்கிற பழக்கத்தை நிறுத்த மாட்டாங்க. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இத பாருங்க, இனிமே அவரை கவனமா இருக்க சொல்லுங்க. எங்கேயும் வெளியில போக வேண்டாம்னு சொல்லுங்க. ஏதோ மாமி இருந்து பார்த்து சொன்னாங்க, நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம். வேற எங்கேயாவது இப்படி ஆயிருந்தா என்ன ஆகிறது? கேர்ஃபுல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். எனக்கு இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு. அங்கே அஞ்சலி உங்களுக்காக ஸ்பெஷலாக சமைச்சு வச்சு காத்துட்டு இருக்கா. நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும். ஓகே ஓகே. அஞ்சலி, அந்த மகா மறுபடியும் சாப்பிடுறதுக்கு வந்தாளா? இல்ல, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்த. ஃபோன் பண்ணா அவ லைன் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஈவினிங்கா ஃபோன் பண்ணா, எனக்கு மூட் இல்ல, எங்க அப்பா விட்டுட்டு வர முடியாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னா. எவ்வளவு நல்ல பொண்ணு அவ. அவளுக்கு போய் இப்படி ஒரு சோகமான வாழ்க்கை அமைஞ்சிருச்சு பாருங்க. வாழ்க்கையில எந்த நேரம் என்ன நடக்கும் யாருக்கு தெரியும் இப்ப நம்மள எடுத்துக்கோ நமக்கு அம்மா அப்பா சொந்த பந்தோன்னு
எல்லா உறவும் இருந்தோம் இப்ப நாம தனியா இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தான் பாருங்க நாமளாவது ஒருத்தர் கொடுத்தர ஆறுதல் சொல்லிக்கிறோம் ஆனா அந்த மகாவுக்கு யாருமே இல்லையே இறந்து போன அவங்க அம்மாவை நினைச்சு அவங்க அப்பா தினமும் குடிச்சிட்டு வந்து சுயநினைவே இல்லாம ஆயிடுறாராம் இதுல மகா அவரை பார்த்துப்பாளா இல்ல தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்குவாளா நான் பேசி பார்க்கும்போது அவ மத்தவங்களோட ஆறுதலையோ அனுதாபத்தையோ விரும்புற ஆள் மாதிரி தெரியவே இல்லை வாழ்க்கையோட யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு எதிர்நட போடுற புத்திசாலி பொண்ணாதான் இருக்கா ஆனா அவங்க அப்பாதான் அவங்க அம்மாவை மறக்க முடியாம தவிக்கிறாரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புக்கு யாரு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும் அஞ்சலி அந்த மகாவோட அம்மாவும் அப்பாவும் ஒரு நல்ல கணவன் மனைவியா சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஆமா நம்மள மாதிரி நம்மள மாதிரி யார் சந்தோஷமா வாழ முடியும் இந்த வாழ்க்கையை நினைச்சு பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏதோ ஒரு நொடியில உன்னை பார்த்ததும் இவதான் இவதான் உன் மனைவின்னு என் உள் மனசு சொல்லுச்சு அப்படியே உன்னை நான் கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன் உன்னையே சுத்தி சுத்தி வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வேற யாரையாவது நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் நான் சத்தியமா எனக்கு தெரியல I love you, Anjali. Anjali, இந்த சந்தோஷமான நேரத்துல ஏன் இப்படி கண் கலங்குற? எனக்கு சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் கண்ணீர் தானா வந்துருச்சு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேப்பேன். ம் கேளு. ஆனா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. கேளு அஞ்சலி. நான் தப்பா நினைக்கிற அளவுக்கு நீ எதையும் கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அது ஒருவேளை திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால நான் செத்து போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவ? அஞ்சலி பாத்து பாத்து பாத்து. நானும் கூடவே செத்து போயிடுவேன். அப்ப நான் கூட உன் கூடவே செத்து போயிடுவேன். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த நிமிஷம் இந்த நொடியே அப்படியே உங்க மார்பில் சாஞ்சுகிட்டே அப்படியே நான் என் உயிரை விட்டுட்டா கூட சந்தோஷமா தான் இருக்கும். அஞ்சலி நீ ஏன் இப்படிலாம் பேசுற? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் உயிர் போகாது, புரியுதா? நல்லா இருப்ப. இப்ப நீ ஒரு உயிர் மட்டும் இல்ல, ரெண்டு உயிர். நம்ம வாழ்க்கையோட சந்தோஷம் முழுக்க உன் கர்ப்பத்துல தான் இருக்க. இந்த நேரத்துல நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, புரியுதா? இந்த மாதிரி பேசுறத இதோட விட்டுடு. நம்ம குழந்தை, நம்ம குழந்தைக்கு நீயும் நானும் ரொம்ப முக்கியம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம குழந்தை நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் முக்கியம். நம்ம குழந்தை தான் நம்ம எல்லாரையும் ஒன்னு சேர்த்து வைக்க போகுது. நம்ம குழந்தை நம்ம குடும்பத்தோட சேர்ற வரைக்கும் அதோட சந்தோஷத்தை நம்மளை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. நம்மளை தவிர வேற யார்கிட்டயும் அது வளராது. அது மட்டும் இல்ல, நம்மளை தவிர வேற யாரும் நம்ம அளவுக்கு அதை பாத்துக்க மாட்டாங்க. இந்த பேச்ச நீ இதோட விட்டுடணும், புரியுதா? இந்த பரஞ்சலி, நாம சந்தோஷமா இருக்கணும். இந்த நேரத்துல நாம சந்தோஷமா இருந்தாதான் அது குழந்தைக்கு நல்லது. இனி ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா கழிக்கணும். நம்ம சந்தோஷம் நம்ம குழந்தைக்கு பரவி. அஞ்சலி, என்னாச்சு? அஞ்சலி, அஞ்சலி என்னாச்சு?